ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு நேச்சுரல் கிளாமர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வீட்லேயே கேரட்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுக்குற ஒரு ஃபேஷியல் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ இதை வந்துக்கிட்டு நம்ம பார்லரில் போய் பண்ணோம் அப்படின்னா கோல்டன் ஃபேஷியல்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்லேயே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறதுனால இதை நம்ம கேரட் ஃபேஷியல்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் க்ளோனஸ் கொடுக்கும். அண்ட் வந்து நீங்கள் இப்போ என்கேஜ்மெண்ட் ஆகி மேரேஜ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேஷியலை நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணுறதுனால உங்களுக்கு மேரேஜ் அன்றைக்கி நல்லா பிரைட்டனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட கலரையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஃபேஷியல் என்னென்ன ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் மூணு ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் கிளென்சிங், செகண்ட் ஒன் ஸ்க்ரப்பிங், தேர்ட் ஒன் ஃபேஸ் மாஸ்க். ஸோ நம்ம பார்லரில் என்னென்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணுவாங்களோ அது எல்லா ஸ்டெப்புமே நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபேஷியல் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா கேரட். ஸோ ஒரு கேரட் எடுத்து அதை நல்லா அரைச்சி, இல்லை அதை வந்து நம்ம துருவி அதிலிருந்து ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். செகண்ட் திங் என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ரா மில்க் தேவைப்படும். தேர்ட் திங் என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்க்ரப்பிங்க்கு சுகரும் அண்ட் அரிசி மாவும் தேவைப்படும். தேர்ட் அண்ட் ஃபோர்த் அரிசி மாவு அண்ட் சுகர். ஃபிஃப்த் திங் என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா முல்தானி மெட்டி. ஸோ வெறும் இந்த அஞ்சு ஈஸியாக கிடைக்கிற இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஃபேஷியல் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஃபேஷியலில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா கிளென்ஸ் பண்ணுறது. ஸோ கிளென்ஸுங்கிறது ஒரு பேசிக்கான விஷயம். அது எதுக்காக பண்ணுறோம்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்க டர்ட் அண்ட் டஸ்ட்டை கிளியர் பண்ணுறதுக்கும், பொல்யூஷனால் வர டர்ட் அண்ட் டஸ்ட்டை கிளியர் பண்ணுறதுக்கும், அண்ட் ஆல்ரெடி இருக்க மேக்கப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கும், அண்ட் நம்ம ஃபேஸில் இருக்க எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் நம்ம இந்த கிளென்ஸ் அப்படிங்கிற ஸ்டெப்பை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கிளென்ஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். ஸோ இந்த கிளென்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ரா மில்க் அண்ட் கேரட் ஜூஸ். நீங்கள் கேரட் ஜூஸ் எடுக்கலாம், இல்லை கேரட் பல்ப்போட சேர்த்து நீங்கள் ஜூஸையும் எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஸோ இந்த மில்க்கையும் நம்ம கேரட் ஜூஸையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு நல்லா சர்க்குலர் மோஷனில் நல்லா மசாஜ் கொடுக்கணும். ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 minutes இதை நம்ம ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 6 minutes பண்ண பிறகு நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை டவலையோ வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபேஸை நல்லா தொடச்சி எடுத்துடலாம். வாட்டர் வச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ கிளென்ஸ் பண்ணதுன்னா நல்ல ஒரு டிஷ்யூ பேப்பர், நல்ல ஒரு டவல், கிளீனான டவலை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அண்ட் செகண்ட் ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்க்ரப்பிங். ஸ்க்ரப்பிங்க்கு வந்துட்டு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆஸ் யூஷுவல் சுகர் யூஸ் பண்ணுவோம் அண்ட் அரிசி மாவு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது கூட வந்துக்கிட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க கேரட் ஜூஸை மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ சுகர், அரிசி மாவு அண்ட் கேரட் ஜூஸ் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எகைன் நீங்கள் வந்து ஃபேஸில் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டு சர்க்குலர் மோஷனில் ஃபுல்லாகவே வந்துக்கிட்டு நீங்கள் நல்லா மசாஜ் கொடுக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண ஸ்டெப்பை விட இப்போ வந்து கொஞ்சம் டீப்பாகவே நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும். உங்களோட ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக மசாஜ் பண்ணால் போதும். இல்லை ஃபேஸ் வந்து ஓரளவு கிளியராக தான் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அழுத்தியே வந்துக்கிட்டு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணலாம். அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தாலும் நீங்கள் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணுங்கள் போதும். இல்லை உங்களோட ஸ்கின் இதெல்லாமே தாங்குகிற லெவலில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துக்கிட்டு கொஞ்சம் டீப்பாகவே ஸ்க்ரப் பண்ணலாம். ஸோ இப்படி டீப்பாக நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே நமக்கு நல்லா ரிமூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணிவிடும். உங்களுக்கு வந்து டல் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி இல்லை நார்மல் ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் சரி நல்லா பிரைட்டன் பண்ணி நல்லா ஸ்மூத்தன் பண்ணிவிடும். ஸோ ஸ்கின் பார்க்குறதுக்கே நல்லா சாஃப்ட் அண்ட் பிரைட்டாக ஆகிடும். ஸோ இந்த ஸ்டெப் 5 minutes நல்லாவே நீங்கள் மசாஜ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் ஒரு டிஷ்யூ வச்சு துடைக்கணும், இல்லைனா ஒரு டவல் வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துக்கணும். இங்கேயும் வந்துக்கிட்டு நீங்கள் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஃபேஷியல் மொத்தமாக முடிக்கிற வரைக்குமே நீங்கள் வாட்டர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடாது. வேணும்னா இந்த ஃபேஷியல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வாட்டர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்தது தேர்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபேஷியல் பண்ணுறது. ஸோ இந்த ஃபேஷியல் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கேரட் ஜூஸ் அண்ட் முல்தானி மெட்டி. ஸோ இந்த முல்தானி மெட்டி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு கேரட் ஜூஸ்க்குள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட் ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுங்கள். நெக்குக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா அப்ளை பண்ண பிறகு ஒரு 20 minutes நீங்கள் அப்படியே விட்டுறணும். 20-25 minutes வரைக்கும் விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துக்கிட்டு ஹாட் வாட்டரில் பண்ணாமல் நார்மலாக கோல்டு வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். கோல்டு வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ண பிறகு டவல் வச்சு லைட்டாக வந்துக்கிட்டு நீங்கள் அந்த ஸ்கின்னை தொட்டு எடுத்தால் மட்டும் போதும். அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சிற அளவுக்கு நீங்கள் டவலை லைட்டாக வச்சு தொட்டு எடுத்தால் மட்டும் போதும். ரொம்ப அழுத்தி தேய்க்க வேணாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டவலை வச்சு எடுத்த பிறகு உங்கள் ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டனாகவும் கொஞ்சம் கலரே இன்க்ரீஸ் ஆகிருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இந்த ஃபேஷியல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அதாவது உங்களுக்கு வந்து அந்த வயதான தோற்றத்தை கூட நல்லா மாற்றி நல்லா யங் ஸ்கின் மாதிரி இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு லுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டார்க் ஸ்பாட் இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டன் பண்ணும். இந்த ஃபேஷியல் வந்து ஒரு 3 times பண்ணும்போதே உங்களுக்கு வந்து டார்க் ஸ்பாட் நல்லா லைட்டன் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நல்லா ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணும் இந்த ஃபேஷியல். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிரைட்டன் பண்ணும். கேரட் ஜூஸ் சூப்பர்
சூப்பர் பிரைட்னிங் ஏஜென்ட் ஃபார் ஸ்கின்னு. அந்தளவுக்கு செம்மையாக பிரைட்டன் பண்ணும். உங்களுக்கு நெக்ஸ்ட் டே ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா முன்னாடிட்டே நீங்கள் இந்த ஃபேஷியலை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பர் க்ளோயிங் ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கிடைக்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஃபேஷியல் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி போகிறதுக்கு பிரைட்டன் இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுக்கறதுக்கு ஒரு ஃபேஷியல்ன்ட்டு சொல்லிட்டு. அதே அளவுக்கு ஈக்குவலாக இதுவும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதை நான் பர்சனலாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைச்ச பிறகு தான் நான் உங்களுக்கு இதை வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஷியல் ஸ்கின்ல இருக்க ட்ரைனஸை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி நல்லா ஹைட்ரேட் பண்ணுது, அண்ட் சன் டேனை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிடும், நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்க கேரட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஜென்ரலாக கேரட்டை இன்டேக் எடுத்தாலுமே ஸ்கின்னுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ்னு சொல்லுவாங்க, பட் அவுட் சைடாக நம்ம ஃபேஷியல் எடுத்தாலுமே இட்ஸ் ஈக்குவல் டு கோல்டன் ஃபேஷியல். நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே வீடியோவில் சொல்லியிருப்பேன், இது வந்து பார்லரில் பண்ணால் கோல்டன் ஃபேஷியல், வீட்டில் பண்ணால் கேரட் ஃபேஷியல்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கோல்டன் ஃபேஷியல் பண்ணால் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரைட்னஸ் கிடைக்குமோ அதை விட ஒரு மடங்கு ஜாஸ்தியாகவே இந்த ஃபேஷியலில் உங்களுக்கு பிரைட்னஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபேஷியலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் அ லாட்.